எல்லா ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன என்னங்கன்னு நீ கூப்பிட்ட உடனே இந்த உலகத்தையே நான் மறந்துட்டப்போ உனக்காக நான் ஒன்று வாங்கியிருக்கேன். நாம் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேரின்பம் கிடைக்கும், ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேரின்பம் கிடைக்கும். எங்க ஊர் வழியா போனாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அங்க என்ன இருக்கு சாமி? அங்க சாமியெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னோட வீடு இருக்கு. என் வீட்டுல பாய போட்டு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். அப்படிதான் இருக்கணும். வீட்டோட கலர்ல சைஸ்ல இல்ல விஷயம், சந்தோஷத்தை தர்றதா இருக்கணும். மனைவின்றவளும் கலர்லயும் அழகுலையும் இல்ல, நிம்மதி தரவளா இருக்கணும். உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் பார்க்கறேன். உங்க நாள் என்ன? மகம். மகம், நேத்து கார்த்திகை 16, கண்டக சனி முடிஞ்சது, சிறைவாசம் போயிருக்க வேண்டியது. சில நேரங்களில் மனசோட சிறையா கூட இருக்கலாம். கெட்ட காலம் முடிஞ்சிருச்சு, இனி உங்க ரெண்டு பேருக்குமே நல்ல காலம்தான். இவ்வளவும் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் அவரோட தொழில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க சாமி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தொழிலை பத்தி அவருக்கு எப்படி தெரியும் இல்லையா சாமி? சவாலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். முகத்தை பார்த்த என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சிருவேன். இடம் வந்துருச்சு, இறங்க. வாங்க வாங்க, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஒரு 10 ரூபா கிடைக்குமா? வந்துட்டாங்க. நடந்த ஒரு சின்ன தப்பு. இவளுக்கு ஹீல் செப்பல் போட்டு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒண்ணு வாங்கி கொடுத்த. அத போட்டுக்கிட்டு 2 அடிதான் வச்சா பொத்துன்னு விழுந்துட்டா. கடவுள் பண்ணித்தல வேற எதுவும் ஆகல. நீ குளிக்க சுடுதண்ணி வேணுமா? ஜலஜாவுக்கு தாசு கொடுத்த லெட்டர் வேணுமா? வேணா வேணா, வாசிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அறிவு கட்ட பைய. சரி உள்ள வாங்க. வசதிகள் கொஞ்சம் கம்மி தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னமா இங்க பாரு, படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கட்டிலோட வடக்கு பக்க காலு கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. அம்மா அந்த பக்கம் போங்க. இவங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். இந்தாங்க இந்த நைட்டி போட்டுக்கோங்கக்கா, குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம். அது பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு மன்னிச்சிரு. இல்லனா நீ தப்பான பொண்ணு அவங்க நினைச்சிருவாங்க. அதனாலதான் அப்படி நான் சொன்னேன். என்னாலும் புருஷன் வேஷத்துல கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டீங்க. எல்லா புருஷனும் இப்படிதான் இருப்பாங்களா? நான் இன்னும் புருஷன் ஆகலல்ல, மாறிடுறேன். டைம் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
உனக்கு என்னடா பைத்தியமா? 26 மிஸ் கால் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், உன்னோட விசேஷம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாம ரொம்ப ஆர்வத்துல கூப்பிட்டுட்டேன். எப்படி இருக்கு? கேட்க வேண்டியதை சட்டுப்பட்டுன்னு கேள்றா. அவ உள்ள காத்துக்கிட்டு இருக்கா. ஓ, நீங்க ரெண்டு பேர் இன்னைக்கு ஒரே ரூம்லயா படுக்க போறீங்க? ஆமா, ஒரே கட்டில்லையா? ஆமாண்டா. அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்னது அது? எல்லாத்தையும் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். எதுக்குடா மொபைலோட நீ பாட்ற? வீடியோ காரங்களை கூட்டு வந்து வீடியோ விட. நான் எப்படியாவது அவன் மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குறேன், அதுக்கு ஆப்பு வைக்கிறியா நீ? வைடா போன. ஹலோ ஹலோ, என்ன மாமா, என்ன ஆச்சு? ஏதோ ஒரு கெட்ட செய்தி கேட்ட மாதிரி. ரஷ்யா போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க. எப்போ? இன்னைக்கு மதியானம். போடி. வீட்ல இருந்து எப்ப கிளம்பினீங்க? நேத்து ராத்திரி கிளம்பினோம், காலையில இங்க வந்துட்டோம். நானும் தாசரனை பார்க்க ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க வரும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? ஜெயில இருந்து வரும்போதே என்ன பார்க்கணும். எனக்கும் தான் அவ்வளவு பிடிக்குமா? நான் குளிச்சதுக்கு அப்புறம் யோகா பண்ணுவேன். இந்த கிழவிக்கு எல்லாம் தெரியணும். யார் அதை உட்கார்ந்து இருக்கிறது? இந்த மாலையும் கம்மலும் போட்டுக்கிட்டு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஐயோ, நெத்தியில குங்குமம் வச்சா கல்யாணம் ஆயிருக்கணுமே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல. சடங்குகளும் முடிஞ்சிருச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா? அவரோட பேரு மணி. சந்தையில மாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பொள்ளாச்சியில போய் மாடு வாங்கிட்டு வருவாரு விக்கிறதுக்காக. மாட்டு வியாபாரின்னு ஊர்க்காரங்கெல்லாம் அவரை கூப்பிடுவாங்க, மாட்டு மணின்னு. நீ இந்த லோடு சந்தையில் இருக்கிற, நான் வந்துடுறேன். சரி. ஏ மல்லிகா, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு பாரு. ஏ மல்லிகா, அம்மா கூப்பிடுறா பாரு. அம்மா இதோ வரே. மணிமாமா நான் இப்ப வரேன். அம்மா அவருக்கு டீ கொடுங்க. போங்க. ஐயோ, நீ உங்க மாமா கிட்ட சொல்லு, ஒரு 2 நாள் கழிச்சு வரேன்னு. ப்ளீஸ். வர்றதே பெரிய விஷயம். லோடு எடுக்கிறதுக்காக இங்க வந்ததுனால்தான் என்னை விட்டுட்டு போனாரு. நான் எப்பவும் கூட இருக்கணும். அது உனக்கு புரியணும்னா உனக்கு கல்யாணம். பவானி. ஏ பவானி, குடிச்சிட்டு வந்து நிக்கிறத.